நாமத்தினால நீங்க இனிமே ஜெபிக்கல துதிச்சிட்டே இருக்கறீங்க. வேறுபடுத்தி காண்பி. கிரியை என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன? கிரியைனா என்ன? உங்களுக்காக ஒன்ன நீங்களே செஞ்சா அதுக்கு பேரு கிரியை. கிருபைனா என்ன? நீங்க செய்ய வேண்டியத உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் செஞ்சு முடிச்சா அதுக்கு பேரு கிருபை. நான் செய்ய வேண்டியதை எனக்கு பதிலாக இன்னொருத்தர் செஞ்சு முடிச்சாரு அதுக்கு பேர் கிருபை. நான் வாங்க வேண்டிய அடியை எனக்கு பதிலாக இன்னொருத்தர் வாங்கிட்டாரு அது கிருபை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜீமேஜோ கிருபையே. Where there is grace, there is worship. Where there is grace, there is praising. Because the work was done already. பரலோகத்துல எங்க துதி சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட் வந்து நீங்க செலக்ட் ஆகி பரலோகத்துக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க பரலோகத்துக்குள்ள வந்துட்டீங்க, ரிசல்ட் வந்துருச்சு. அதனால நீங்க இனிமே ஜெபிக்கல துதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அங்க போனோம்னு சொல்லுவீங்க. உங்க கிருபைதா என்னை அழைத்து வந்தது. கிருபைதா என்னை காத்து கொடுத்தது. ஒரு வசனம் சொல்லுது, உன் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். அப்ப நான் கேட்டேன், ஏன்டவரே பரலோகத்துல எப்படி ஒருத்தன் அழுவான், எல்லாம் வந்துருச்சு எப்படி அழுவான்? சொல்லுவானா, ஆண்டவரே நான் இங்க நிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். நான் எவ்வளோ பெரிய பாவி, எனக்காண்டி எல்லாத்தையும் முடிச்சு கிருபையாய நீங்க கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவரே நினைச்சு அந்த அன்பை நினைச்சு அழுவானா, அவர் அந்த கண்ணீர் எல்லாம் துடைச்சு அவனை கட்டி பிடிப்பாரு. உங்க கிருபைதான் என்னை